ஒரு துகளின் நிலை டி கிரேட்டர் தான் டி கொடுத்து ஜீரோ டைம் வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்குது. நகர்ந்துட்டே போகுது. அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்னுடைய ஈக்குவேஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இது வந்து சமன்பாடு, இது தொலைவை குறிக்கும் சமன்பாடு. இது எதை குறிக்குது? தொலைவு. எஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தொலைவை குறிக்கிற சமன்பாடு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, துகள் ஓய்வடையும் பொழுது அதனுடைய நேரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சலரேஷன், தட் இஸ் முடுக்கம். க்வெஸ்சன்ல அதான் கேட்டிருக்கு, முடுக்கமும் திசை வேகம் ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ திசை வேகம் அப்படின்னா அதுக்குரிய ஃபார்ம் என்ன? டிஎஸ் பை டிடி. முடுக்கம்னா அதனுடைய ஃபார்ம்டா டிவி பை டிடி. இதுதான் பி. பி ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி. அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? த்ரீ டி ஸ்கொயர். த்ரீ சைடில் வருமா? ஒரு ஒரு நம்பர் வந்து குறைச்சிடணும். ஸோ த்ரீ டி ஸ்கொயர் மைனஸ் இந்த டூ எந்த இடத்துல வரும்? இப்படி சைடில் வந்துட்டு இதெல்லாம் டுவெல்வு. ஸோ டி இந்த நான் ஃபார்ம்ல என்ன ஃபார்ம்ல என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுறோம். தென் பிளஸ் நைன் டீக்குன்னு வரும் ஒன்று. தென் இது என்ன ஆயிரும்? ஜீரோன்னு வரும். அடுத்தது முடுக்கம் வந்து கண்டுபிடிக்கணும். முடுக்கம்னா இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ எங்கே வரும்? சைடில் வரும். ஸோ சிக்ஸ் டி மைனஸ் டுவெல் ப்ராக்கெட் டி என்னன்னு மாறிடும் ஒன்று அப்படின்னு மாறிடும். என்ன இருக்கு? டுவெல் டி. இது தப்பு. இந்த டீக்கு நம்ம என்ன போடணும்? ஒன்று அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இது வந்து என்னாயிரும்? ஜீரோ. ஸோ சிக்ஸ் டி சிக்ஸை கூட காமன் எடுத்துன்னு என்ன வரும்? தென் டி மைனஸ் இந்த இடத்துல என்ன டூவா? டி மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இது நமக்கு தேவை. இதில் காமன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா முடுக்கத்தில் பற்றி எதுவுமே சொல்லலை. இப்போ நம்ம திசை வேகத்தை வச்சுட்டு நம்ம வந்து டைம் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து அழைச்சிக்கலாம். ஸோ துகள் ஓய்வடையும் பொழுது, துகள் ஓய்வடையும் பொழுது. ஸோ துகள் வந்து இப்படியே நகர்ந்துட்டே இருக்குது. இது ஒரு இடத்துல போய் ஓய்வடையும் பொழுது இந்த வி ஆஃப் டி என்ன ஆயிடும்? ஜீரோ அப்படின்னு சொல்லி ஆயிடும். வீணா என்ன சொன்னா? திசை வேகம். இந்த திசை வேகமானது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அப்ப திசை வேகம் என்ன ஆயிடுச்சு? ஜீரோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துகள் நகரவே இல்லை. அப்ப திசை வேகம் என்ன? ஜீரோ. அப்ப இந்த திசை வேகத்தை நம்ம ஜீரோக்கு சமப்படுத்தி அதனுடைய நேரத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல த்ரீய காமன் எடுத்துக்கலாம். ஸோ த்ரீய காமன் எடுத்துக்கிட்டா த்ரீ ப்ராக்கெட் டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்டி ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. த்ரீ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை வந்து நம்ம பிரிச்சோம்னா என்ன கிடைக்கும்? டி மைனஸ் ஒன்று, டி மைனஸ் மூன்று சமம் ஜீரோ. ஸோ நேரம் என்ன? டி ஈக்குவல் டு ஒன்று, டி ஈக்குவல் டு மூன்று. ஸோ திசை வேகம் ஜீரோ எனும் பொழுது அதே நேரம் வந்து டி ஈக்குவல் டு ஒன்று, டி ஈக்குவல் டு மூன்று. அடுத்தது வந்து சப்ளிஷன் டூ போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வி ஆஃப் டி ஆனது இப்போ திசை, துகளின் திசை வந்து மாறும். எப்போ? இந்த துகள் வந்து இது நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த துகளினுடைய திசை வந்து மாறும். எப்போ? வி ஆஃப் டியினுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இதனோட சைன் வந்து பிளஸ் அப்படின்னா மைனஸ் மாறும், அல்லது மைனஸ் அப்படின்னா பிளஸ் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ வி ஆஃப் டி ஆனது குறியினை மாற்றும் பொழுது, அந்த வெலாசிட்டியினுடைய குறி மாறும் பொழுது அந்த திசையினுடைய துகளினுடைய திசை வந்து மாறுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல மூணு கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டி ஏற்கனவே சொல்லியிருக்கு, டி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை அப்படியே திரும்பி போட்டுக்க, ஜீரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டி லெஸ் தன் ஒன்று. இது வந்து ஒரு இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் இந்த டி வந்து லைஸ் பிட்வீன் ஒன் டூ த்ரீ, இது செகண்ட் இன்டர்வல். அடுத்தது டி கிரேட்டர் தேன் த்ரீ, இது வந்து தேர்ட் இன்டர்வல். ஒன்று வந்து ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி, அடுத்தது வந்து டி கிரேட்டர் தேன் த்ரீ. நடுவில் வரக்கூடிய இன்டர்வல் எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் இதில் ரெண்டு அப்படின்னு ஜீரோன்னு எடுத்துக்க, இங்கே ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்?
இது வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ரெண்டு இன்டர்வல்மே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ இங்க 0 - 1 அப்படின்னா என்ன, மைனஸ் வருமா, லெஸ் தேன் 0. அண்ட் இங்க 0 - 3 இதுவே என்ன ஆகும், லெஸ் தேன் 0. ஸோ ரெண்டுமே மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஸோ வி ஆஃப் டி கிரேட்டர் தேன் 0 சொல்லி கிடைக்குது. அடுத்தது இந்த ரெண்டு கேட்டது சம் 2 அப்படின்னு சொல்லி, அப்போ 2 - 1 இது என்ன, கிரேட்டர் தேன் 0. இங்க 2 - 3 அப்படின்னு இது என்ன ஆகும், லெஸ் தேன் 0. ஸோ இந்த இடத்துல வந்து பிளஸ், இந்த இடத்துல வந்து மைனஸ். ஸோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஸோ வி ஆஃப் டி லெஸ் தேன் 0, மைனஸ் வர்றதுனால லெஸ் தேன் 0. அடுத்தது கிரேட்டர் தேன் போடுறப்போ கண்டிப்பா என்ன ஆகும், பிளஸ்ல தான் இருக்கும். அப்ப எந்த இன்டர்வலோட துகளின் திசை மாறுது, துகளின் திசை டி ஈக்குவல் டு 1 மற்றும் டி ஈக்குவல் டு 3 எனும் பொழுது துகளின் திசையானது மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம அது கொடுக்கணும். இந்த சல்யூஷன் 3 இருக்கு. முதல் இரு வினாடிகளில் துகள் பயணிக்கும் மொத்த தூரம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த துகள் பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த ரெண்டு வினாடியில அதனுடைய மொத்த தொலைவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டு இன்டர்வல்ல ஏற்கனவே நமக்கு டி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து அந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம எஸ் ஆஃப் 0 வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறப்ப இது 0 - 0 - 0 இந்த இடத்துல என்ன இருக்கு, 1. அடுத்தது எஸ் ஆஃப் 1. ஸோ இந்த இன்டர்வல் எடுத்துக்கலாம், அடுத்தது இந்த இன்டர்வல் எடுத்துக்கணும். எஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன, 1 - 6 பிளஸ் 9 + 1 இல்லையா. ஸோ 10 - 11 இல்லையா, இந்த இடத்துல என்ன வரும், 5. அடுத்தது எஸ் ஆஃப் 2. ஸோ 2³ எவ்வளவு, 8. 2² - 4 தென் 24 தென் இந்த இடத்துல 18 தென் பிளஸ் 1 இல்லையா. ஸோ 29 இங்க மைனஸ் 24. ஸோ இதுவே என்ன கிடைச்சது, 5. அப்போ நம்ம அந்த தொலைவு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தொலைவுக்கு வந்து இது ஏற்கனவே புக்கில் இந்த ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாடுலஸ் பொறுத்து எஸ் ஆஃப் 0 தென் அடுத்தது இது வந்து எஸ் ஆஃப் 1 தென் பிளஸ் மாடுலஸ் போட்டு எஸ் ஆஃப் 1 அதனுடைய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மாடுலஸ் வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து நமக்கு பிளஸ்ல வரும். இந்த இடத்துல என்ன எழுதிட்டோம், தொலைவு அப்படின்னு எழுதிட்டோம். எஸ் ஆஃப் 0 என்ன வருது, 1 - 5 தென் பிளஸ் இங்கே என்ன இருக்கு, எஸ் ஆஃப் 1 வந்து 5 தென் மைனஸ் எஸ் ஆஃப் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கா. இங்கதான் தப்பிட்டேன், இங்க 27 - 24 அப்ப இந்த இடத்துல என்ன வரும், இங்க 5 வரப்பே நினைச்சேன். அப்ப இந்த இடத்துல வந்து 3. ஸோ இங்க வந்து 4 - 4 எல்லாம் எழுதக்கூடாது, மாடுலஸ் இருக்கிறதுனால அப்படி எழுதிக்கணும். தென் பிளஸ் 2. ஸோ இந்த இடத்துல 6. ஏற்கனவே இந்த மீட்டர்ல இருக்கா, பிகினிங்ல எழுதுன இல்லையா, டி அப்படிங்கறது எவ்வளவு, எஸ் அப்படிங்கறது எவ்வளவு பார்த்தோம். பயணித்த தொலைவு இங்கே எஸ் மீட்டர்கள் ஆகும். சரி.